நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தாங்க. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸுங்களுக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தமான ஒரு டாப்பிக்குங்க. ஆமாங்க, மல்லி வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கிறது எந்த அளவில் பெரிய அளவு பூத்திருக்கு பாருங்கள். இது ஒரு ரோஜ் மல்லி செடி இருந்தாலே போதுங்க, ஒரு நாலு பூக்கள் அதில் பூத்தாலே போதுங்க, தலை நிறைஞ்சிரும், வீடும் ரொம்ப வாசமாக மாறிடும். அந்தளவுக்கு வாசனை பூக்களான அழகான மிகப்பெரிய அளவில் பூக்கக்கூடிய ஒரு மல்லி தாங்க இது. என்னடா பேசிகிட்டே இருக்கா, பேர் சொல்லலையேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த மல்லியோட பேர் அடுக்கு மல்லினும் சொல்லுவாங்க, இங்கே இருவாட்சி மல்லினும் சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய அளவில் பூக்குதுங்க. இந்த சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆக்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போட்டிருக்கான அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இருவாட்சி மல்லி கிட்ட நிற்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை நம்மளை தூக்குதுங்க. இது ஒத்தப்பூ பூத்தாலும் அந்த இடமே ரொம்ப நறுமணத்தோடு மாறிடுதுங்க. நம்ம தோட்டம் முழுதுமே ஏதோ ஒரு மூலையில் பூத்தாலும் தோட்டம் முழுதுமே வாசனையாக இருக்குங்க. இது சின்ன செடியாக இருந்தாலும் எத்தனை மொட்டுக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மண்கலவன் பார்த்தோம்னா இந்த செடிக்கு வந்து பளபளப்பான ஒரு மண்கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. அதிக அளவு இலை மக்கு தழைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து இது நீர் வந்து தினமும் கொடுக்கலாங்க. இது அதிகமாக சூரிய ஒளியை விரும்பக்கூடிய ஒரு தாவரங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சூரிய ஒளி அதிகமாக படுதோ அந்த இடத்துல இந்த செடிகளை மல்லிச்செடிகளை வைங்க. அப்போ தான் உங்கள் வீட்டு மல்லிகளும் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் எடுக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு கொத்துலேயே எத்தனை மொட்டுகள் எடுத்துருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்ல பெரிய அளவுலேயும் இந்த மொட்டுகள் இருக்குதுங்க. இது ஒவ்வொரு வாட்டியும் பூக்கும்போதும் நல்ல வாசனமாக இருக்குங்க. இது ஒத்த செடி தாங்க, வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் நிறையா எடுத்திருக்கு அப்படின்ட்டு. இது இந்த பூக்கள் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் பூக்கிறது இல்லைங்க. பூத்து முடித்த உடனே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது பூத்து முடித்த உடனே இதில் வந்து சிம்பிள் ப்ரூனிங் வந்து நம்ம செஞ்சிடணுங்க. அதாவங்க நுனி கவாத்து, ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், நுனி கவாத்து செய்கிறது ரொம்ப மல்லிச்செடிகளுக்கு அடுத்த புது துளிர்கள் வரத்துக்கு முக்கியமான ஒன்று. அடுத்தது உரம்னு பார்த்தோம்னா இதுக்கு அதிகமாக செலவே இல்லாத உரங்கள் தாங்க அதிகமாக தேவைப்படுது. நம்ம வீட்டில் அரிசி பருப்பு கழுவுனை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தினமும் இந்த மல்லிச்செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்குங்க. இப்போ மாதத்துக்கு ஒரு முறை கடலை புண்ணாக்கு ஊற வச்ச நீரும் கொடுக்கலாங்க, அது ஆப்ஷனல் தாங்க. அது எல்லாமே நிறைய மொட்டுக்கள் எடுக்குங்க. இதோட மொட்டுக்களும் ரொம்ப பெரிய அளவில் எடுக்குதுங்க. இந்த ஒத்த பூவே எவ்வளோ பெரிய பெடல்ஸோட எவ்வளோ அழகாக ரோஜா பூக்கள் மாதிரி இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ஒரு குட்டி மினி ரோஜா மாதிரியே இருக்குதுங்க இந்த மல்லி. நீங்களும் உங்கள் வீட்டு மல்லி வந்து நிறைய பூ பூக்கணும்னா நல்லா சூரிய ஒளியில் வச்சு நாங்கள் கொடு சொன்ன லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுங்க. உங்கள் வீட்லேயும் பெரிய அளவில் நல்ல வாசமான பூக்கள் மலருங்க. நன்றி, வணக்கம்.